ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பரோட்டா வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, பரோட்டா எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து பசும்பால் காய்ச்சினது எடுத்துக்கோங்க, அப்புறம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி வந்து பரோட்டாவை பிச்சு பிச்சு ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பாலையும் சேர்த்துக்கோங்க அந்த பரோட்டாக்குள்ளே. கொஞ்சம் வந்து சூடாக இருக்கணும், அந்த பால் நல்லாவே சூடாக இருக்கட்டும். காய்ச்சின பசும்பால், அப்புறம் அதில் வந்து தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. இனிப்பு வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டே வாங்க. இதை நீங்கள் எப்படி செய்யணும்னு கூட தேவையில்லை, அந்த வடைச்சட்டியில் போட்டு. ஸோ இப்படி வந்து ஸ்டவ்வில் வச்சு அந்த பாத்திரத்தை வந்து அதை அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பரோட்டா வந்து சாஃப்ட் ஆயிரும். அண்ட் அதில் இருக்கிற பாலும் வந்து கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக தானே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே கலந்துகிட்டே வந்தீங்கன்னா பால் வந்து சுண்ட ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இதை வந்து நீங்கள் மைதாவில் செஞ்ச பூரியும் வச்சு செய்யலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். அண்டு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.